கைஸ் நான் தான் விஷாலம் பாக்ஸில் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான சமையல். என்ன சமையல் அப்படின்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு குழம்பு. என்ன குழம்பு அப்படின்னா மீன் குழம்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கனை விட மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மட்டன் சிக்கனில் எவ்வளோ சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்ருவேன் அதுவும் சைடு, ஆனால் மீன் குழம்புல என்ன கொஞ்சம் வச்சா ரொம்ப சாப்பிட்ருவேன். ஏன்னா மீன் குழம்பு எனக்கு இதுக்கிட்டே தெரியாது, ரொம்ப ஃபேவரட். என் காலேஜில் என் ஃப்ரெண்டு சாப்பாடு கொண்டு வந்தாலும் எனக்காண்டி தனியாக மீன்லாம் பொறிச்சு கொண்டு வருவான். அப்படி எனக்கு மீன் அது ஒரு தனி ஃபேவரெட்டு. ஸோ இன்றைக்கி மீன் குழம்பு தான். ஸோ காலையில் எங்கள் அம்மா மீன் வாங்கியிருந்தாங்க. எப்படிலாம் மீன் குழம்பு வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகேவா? நான் மட்டும் போய் நம்ம அட்ரஸ் டிஷ் பண்ணுவோம் வாங்கி போகலாம். மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வச்சா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அத்தா எல்லாருமே எங்கள் அம்மா அது பக்கா வைப்பாங்க. மற்ற குழம்புலாம் கொஞ்சம் மீன் குழம்பு பாருங்கள். மீன் குழம்பு மட்டும் நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக படிக்க வைக்க நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க? ஆமாம், உங்கள் அம்மா மற்ற குழம்புலாம் உங்கள் அம்மா வைக்க சொன்னு தரலையோ? எல்லா குழம்பும் நாங்கள் படிச்சதுதான். இந்த வாசனை பாருங்க எப்பா. இப்போ நம்ம சாப்பிட்றோம், நமக்கு வயிறு பசிக்குப்பா. ஒரு வீட்டில் மெயினாக மீன் என்ன மீனாலும் எங்கள் அக்கா அவையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதில் எனக்கு தான் போக. ஏமா அதே ரேஷ்மா எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன் தெரியாது, இது வெறும் குழம்பு வச்சா கூட அது கூட மீன் வச்சா தந்தாங்கன்னா அப்படி சாப்பிடுவேன். ஆனால் வெறும் குழம்பு மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். எப்படி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், உங்கள் பாட்டி உங்கள் அம்மா எப்படி இந்த குழம்பு மட்டும்தான் நீ வைக்கணும், வேறு குழம்பு வைக்க கூட சொந்தம் இருக்கா? மீன் எல்லா மீனும் வாங்கி தான் ஆ முட்டை குழம்பு எல்லாம். அதே போல் துவாசை சுட்டாலும் ஆப்பம் மாதிரி வந்துடும், ஆப்பம் மட்டும்தான் கரெக்டாக வரும். நம்ம பாட்டி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சூப்பராக வைப்பாங்க பாருங்கள். இந்த குழம்பு எனக்கு இந்த ஒரு இது எல்லா மீனுமே எனக்கு மட்டும்தான் காணும். தின்றுவேன் பேகரோடும் ஒரு சொட்டு கூட வைக்க மாட்டேன். மீன் எங்கள் அக்கா இருக்கும்போது தான் மீன் நல்லா சாப்பிடுவோம் எல்லாருமே. எங்கள் அக்கா எல்லாருமே மீன்லாம் எங்கள் அம்மாட்ட மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக எல்லா குழம்பு மாதிரி தான். ஆனால் ஆப்பம் சுட்டாங்கன்னா ஆப்ப மாதிரி வரும். துவாசை பார்த்திங்கன்னா துவாசையும் திடீர்னு ஆப்ப மாதிரி ஒன்று வந்துடும். எப்படி வந்துடும்லா? முடிஞ்ச அளவுக்கு ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு. நான் இத்தனை நாள் தோசை அக்கா தான் தோசைக்கு, நீ ஆப்பத்துக்கு மட்டும்தான் மீன் குழம்புக்கு. பாருங்கள் எனக்கு பிடிச்ச பொறிச்ச மீன் சால மீன். எவ்வளோக்காங்கண்ணா? 50 ரூபாய்க்கு எத்தனை? 10 ரூபாய்க்கு 5 அஞ்சு தான் பத்துக்கு. மிஞ்சிலாம் 10 ரூபாய்க்கு நிறைய தரவா வேணா? நினைக்கே நிறைய ஒரு ஆள் போட்டு நான் தானே மீன் பிடிக்காம ரொம்ப வாங்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க அது ஃப்ரை ஆகும் போதே அப்படி உள்ள எடுத்து எனக்கு யார் என் ஃப்ரெண்டு கால் பண்ணாலும் மீன் குழம்புனாலும் எனக்கு தனியாவது ஒரு இதாயிரும். அது எனக்கு ஒரு ஃபேவரட். சிக்கன் மட்டனை விட மீன் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆமாம், எல்லாம் பிடிக்கும். அந்த அதை நல்லா சொல்லுவாள். அண்டு மீன் எனக்குன்ட்டு தனியாக வீட்டில் எப்போவுமே வாங்குவாங்க. ஆனால் மீன் குழம்பு வச்சா நான் சாப்பிடுன்னு சொல்லி வாங்குவேன். தட்டு ஃபுல்லாக சோறு வச்சாலும் அப்படி சாப்பிடுவேன். நம்ம சாப்பிட்றதா இத்தனை கொண்டு தான் சாப்பிடுவோம். ரொம்பலாம் வேறு தான் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனால் வீடியோ அப்படி எடுப்போம். சாப்பாடுலாம் இத்தனை ரொம்ப ஆமாம், ரொம்ப சாப்பிட மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், சிக்கன் மட்டன் தான் வச்சு பண்ணுவோம். ஆள பாருங்க தேங்காய் வேறு ஐட்டம் வச்சு மேத்துள்ள குழம்பு நான் தேவையில்லை. இது நமக்கான காஃபி எப்போவுமே நமக்கு டீ வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். கீழனா நான் இல்லை. ஸோ அவ்வளோதான் பாருங்க. ஸோ இம்மா மீன் குழம்புக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் சொல்லுங்க. ஏதாவது ஒரு ட்ரிக் சொல்லுங்க, எப்படி வைக்கணும் அப்படின்னு ஈஸியாக இருக்குது. மீன் குழம்பு இங்கே பார்த்து சொல்லுங்க. உங்களை எத்தனை பேர் பார்க்காத மீன் குழம்பு தேங்காய் சீரகம் அரைச்சி வைக்கணும். அதனால தண்ணி ஒரு மல்லி மசாலா போடணும். ஆ போட்டு கரைச்சி ஊற்றி மீன் குழம்பு வைக்கிறது. கருவாட்டு குழம்போட உங்களோட சீக்கிரம் இருந்தது. கருவாட்டு குழம்பும் மீன் குழம்பு கொஞ்சம் வைக்கணும். அப்படியா? கத்திரிக்காய் தக்காளி குழம்பெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு போட்டு தாளிச்சு விட்டுற வேண்டியதுதான். ஆமாம், எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா எல்லாருமே எங்கள் அக்கா ஹாஸ்டலில் படிக்கும் போதாக இருக்கட்டும் சரி, என்னோடய மூத்தாக்காவாக இருக்கட்டும் சரி, ரெண்டாவதாக்கா மூணாவதாக்கா எல்லா அக்காவுமே எங்கள் அத்தா எல்லாருமே மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் வச்சாங்கன்னா உங்கள் அம்மா வச்சு தான் கொண்டா சாப்பிடும் அப்படிதான். எங்கள் அக்கா வச்சு கூட அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா வச்சு நல்லா சொல்கிறேன்னா நான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம் எல்லாமே. நான் கூட இதில் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அவையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி சாப்பிட வேண்டிய வயிறு பசி கிட்டத்தட்ட மணி எத்தனை 12:30 இருக்குங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிடுவோங்களா வயிறு பசிக்கு? மீன் பாருங்கள் இல்லை, மீன் நல்ல மலிவாக கிடைக்கும் பத்தியா? நமக்கு தேவை சாப்பாடுதான்ப்பா. இவ்வளோ தானே இருக்கும் காணும் தானே. கஞ்சி கிடந்தா என்ன அது கரெக்டும் கொஞ்சம் போதும். அவன் பார்த்துட்டு இதை சாப்பிடணும் அவரை பார்த்துக்க.
ஸோ ஓகே, நம்ம மீன் எல்லா மீனுமே வரோங்க எங்கள் ஊரில், எல்லா மீனுமே காலையில் வரும். ஒரு 12 மணி வரைக்கும் மீன் வரதானுமா? இப்போ உங்களை வீடியோ எடுக்கிறது முன்னாடி கூட மீன் வந்துச்சு, ஒன்று மீன் காடுறது. ஸோ அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் செமையாக மீன் சாப்பாடு போய் சாப்பிட போகிறேன். என்னோட ஃபேவரேட் மீன் தான், எனக்கு ஏண்டே தெரியாது. மீன்னா நான் எல்லா சோரையும் சாப்பிட்ருவேன். சிக்கன் மட்டன் கூட கொஞ்சம் கொஞ்சம் அதுலேயும் கூட அவ்வளோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன். பட் மீனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மீனாக தான் சாப்பிட்ருவேன். கடை வர ஆள் என்ன பண்ணால் சேவ் பண்ணுங்கள், வீடியோ சேவ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஆளர் டாடா. பாய் பாய், சேஃபாக இருங்க. பாய் பாய் பாய், சாப்பிட்டு உட்காருங்க. சாப்பிட்டா டாடா. பாய் பாய், சேஃபாக இருங்க. பாய்.